வணக்கம். ஒரு பக்கம் கொரோனா வாட்டி வதைக்குதுன்னா, இன்னொரு பக்கம் மக்களை முதலமைச்சர் பழனிசாமி வாட்டி வதைக்கிறாரு. கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டால் மக்கள் எந்த அளவுக்கு அதிர்ச்சியும் மனவேதனையும் ஆவாங்களோ, அதை விட அதிகமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கிற மின்கட்டணத்தை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. மின்கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ளே பாய்ந்தது போல இருக்குது. இன்னைக்கு நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும். ஆனால் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கு தான் தெரியல. கொரோனா நாளுக்கு நாள் அதிகமாக பரவி வரும்போது ஊரடங்கை தளர்த்தினாங்க, மதுக்கடைகளை திறந்தாங்க, 10ஆம் வகுப்பு தேர்வை நடத்துவேன்னு சொன்னாங்க. இவ்வளவையும் செஞ்சவங்க மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சாங்களான்னா இல்லை. மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து மக்கள் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க. மத்திய தர வர்க்கத்தினர், ஏழை எளிய குடும்பங்கள், சிறு குறு தொழில் பண்ணுறவங்க யாருக்கும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறாங்க. அவங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுங்கன்னு 3 மாசமாக சொல்கிறேன், என்னோட எல்லா அறிக்கைகளையும் சொன்னேன். முதலமைச்சர் கேட்கவும் இல்லை, செய்யவும் இல்லை, மக்களுக்கு தரவும் இல்லை. இந்த சலுகையெல்லாம் தராத முதலமைச்சர் மக்களிடமிருந்து பணத்தை வசூல் பண்ணுறதுல மட்டும் மும்முரமாக இருக்கார். மின்கட்டணம் செலுத்துவதற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மக்களுக்கு ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அரசு நிகழ்காலத்தில் செயல்பட வேண்டும். அரசின் அலட்சிய போக்கால் இன்று பிற மாவட்டங்களிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதை அனைவரும் அறிவோம். அது மட்டுமின்றி ஊரடங்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தான் போடப்பட்டது. மாநிலத்தில் உள்ள அனைவரும் தான் வாழ்வியல் இழந்து தவித்து வருகின்றனர். ஜூலை 30ஆம் தேதிக்கு மேல் மக்களிடம் பணப்புழக்கம் வந்துவிடுமா? ரீடிங் எடுத்ததிலும் பல்வேறு குளறுபடிகள். சில உதாரணங்களை மட்டும் காட்டுறேன். சிலரோட மின்கட்டண அட்டைகள் என்கிட்ட இருக்கு. எவ்வளவு அநியாயமா கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது பாத்தீங்களா? ஏன் இவ்வளவு உயர்ந்திருக்குதுன்னு கேட்டா அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க, அதனால மின்சாரம் அதிகமா செலவாகிருக்கும்னு சொல்றாங்க. வீட்டில் இருந்ததுக்கு அரசாங்கம் போடுற அபராத தொகையா இது, இல்லைன்னா தண்டனையா? வீட்டில் இருந்தது தப்பா? மின் பயன்பாடு என்பது பயன்படுத்தப்படுவதை பொறுத்து கூடும் குறையும், இது மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லியிருக்கிற கட்டணம் அநியாயத்துக்கு அதிகமாக இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. இதுதான் பெரும்பாலான குடும்பத்தோட குற்றச்சாட்டாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பழனிசாமியின் ஆட்சி தான் காரணம். முதல் நாளிலிருந்து சரிவர நோய் தொற்றை குறைக்கிறதுக்கு பணிகளை மேற்கொள்ளாமல் உங்களுக்குள்ள அரசியலை செஞ்சுக்கிட்டு முன்னுக்கு பின் முரணாக உத்தரவுகளை மாற்றிக்கொண்டே வருகிறீர்கள். பின்னர் மக்கள் பொறுப்பாக இல்லை, வெளியில் சுற்றுறாங்கன்னு அவங்க மேலே பழிய போட்டீங்க. இப்போ மறுபடியும் மக்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு குற்றம் சொல்கிறீங்க. எப்போ தான் ஆட்சியாளர்களிடம் தெளிவு வருமோன்னு தெரியல. தவறான அடிப்படையில் மின்சார ரீடிங் எடுத்திருக்கிறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. 2 மாதத்துக்கு சேர்த்து எடுக்கும்போது ஸ்லாப் மாறும், ஸ்டாப் மாறினால் கட்டணமும் எகிரும். இது மின்சார வாரியத்துக்கு லாபமாக இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பலுங்கிறது சாதாரண மக்களை கேட்டால்தான் தெரியும். சாதாரணமான நேரம் இல்லை இது, கொரோனா காலம். எல்லா விதத்திலையும் மக்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. அதில் பழனிசாமி அரசாங்கமும் தன் பங்குக்கு மக்களை வதைக்குது. மின்சாரம் என்பது மக்களது மிக மிக அவசிய தேவை. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் மின்சார வாரியமே இயங்குது. நுகர்வோருக்கு நியாயமான மின்கட்டணத்தை வழங்குவது மிக முக்கியம் அப்படின்னு மின்சார சட்டத்திலேயே இருக்குது. இப்போ பழனிசாமி அரசாங்கம் விதிச்சிருக்கிற கட்டணம் நியாயமான கட்டணம் அல்ல, அநியாயமான கட்டணம். சரியாக சொல்லணும்னா இந்த மாதிரியான பேரழிவு காலத்தில் தான் மக்களுக்கு தங்களால் முடிந்த சலுகையாக கட்டண சலுகையை அரசாங்கம் கொடுக்கணும். ஆனால்
கட்டணத்தை அதிகப்படுத்துகிறாங்க. கேரள மாநிலத்தில் கட்டண சலுகை கொடுத்துருக்குறாங்க, மகாராஷ்டிராவில் கட்டண சலுகை கொடுத்துருக்குறாங்க, மத்திய பிரதேசத்தில் கட்டண சலுகை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாநில அரசுகளால் முடிகிறது. தமிழக அரசால் ஏன் முடியல? பணம் இல்லையா? நிதி நிலைமை சரியில்லையா? கஜானா காலியாக இருக்கா? எது உண்மை அதை சொல்லுங்கள். நிதி நிலைமை சரியாக இருக்குன்னா மக்களுக்கு சலுகை தருவதற்கு மனம் இல்லையா? மக்களை காப்பாற்றுவது தானே அரசு. இதுவரை நாங்கள் சொன்ன மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த ஆலோசனைகளையும் கேட்கவில்லை. ஏன்னா மக்களை காப்பாற்றும் உண்மையான எண்ணம் இல்லை. அதுதான் உண்மை. கொரோனா பரவும் தடுக்க முன் யோசனையும் இல்லை. கொரோனா பரவாமல் தடுக்கும் ஆக்கபூர்வமான எண்ணமும் இல்லை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களை காக்கும் இறக்க குணமும் இல்லை. கொரோனா காலத்திலும் கொள்ளையடிக்கும் சுயநலம் மட்டும்தான் இன்றைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் இருக்கு. மக்கள் தங்களை தாங்களே நொந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களின் குரலை கோட்டைக்கு சொல்வதற்காகத்தான் வரும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கருப்பு கொடி தாங்கி கண்டன முழக்கத்தை எழுப்பப் போகிறோம். நாங்கள் 5 பேர் தனிமனித இடைவெளியை பின்பற்றி முக கவசங்களுடன் முழக்கங்களை எழுப்புவோம். கொரோனா காலத்திலும் கொள்ளையடிக்காதே, மின்கட்டணத்தில் சலுகை கொடு, மக்கள் வாழ்க்கைக்கு கை கொடு, மக்களை காக்கும் அரசா, மக்களிடமிருந்து பறிக்கும் அரசா என்று முழக்கம் எழுப்புவோம். மக்கள் மனங்களை மதிக்காமல் கோட்டையில் பதுங்கியிருக்கும் முதலமைச்சரை பணிய வைப்போம், பணி முடிப்போம். வணக்கம்.